மழையுடனான சீரற்ற காலநிலையால் அபாய மண்டலங்களில் வசிக்கும் 12,000 குடும்பங்களை உடனடியாக அவ்விடங்களை விட்டு வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போதே பிரதமர் இந்த அறிவுறுத்தலை வழங்கினார். கடந்த வாரங்களில் பெய்த கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் இதன்போது பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் தொற்று நோயால் ஏற்படும் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சுமார் 31,475 பேரை முகாம்களில் அடைப்பதை விட அவர்களின் உறவினர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.